Subscribe now and press the bell icon. Never miss an update. ஏழரை மணிக்கு முடிச்ச உடனே நீங்க உங்க ரூம் போயிருவீங்களா சார்? அங்க எப்படி இண்டிவிஜுவல் ரூமா டபுள் ஷேரிங் அந்த மாதிரி இருக்குமா? இல்ல எம்பிஏல இண்டிவிஜுவல் ரூம் சார், ஒரு இடத்துல தனி ஆளுக்கு ஒரு ரூம். ஆளு ரூம் சரி. உங்க ரூம்ல என்னெல்லாம் இருக்கும் ஒரு கார்ட் சொல்லுங்க. நான் பார்த்ததுல அதனால ஸோ ரூமில் முதல் நாள் போனால் நமக்கு என்னென்னா இந்த மேஜர் ஆக்ஷன் தேவை அது இஷ்யூ பண்ணிடுவாங்க இல்லையா? இந்தியன் பெயில் கூட இருக்கும், சிஆர்பிசியாக இருக்கட்டும். இல்லை புக்கை விடுங்க, நான் கேட்கறது பெட்டு தலையணை டேபிள் டிவி. ஆமாம் சார், ஒரு ரூம்லேயும் ஒரு டிவி இருக்கும், ஒரு ஸ்டடி டெஸ்க் இருக்கும், ஒரு லேப்டாப் இஷ்யூ பண்ணிடுவாங்க அவங்க அகாடமியிலேருந்து. அப்புறம் நம்ம யூனிஃபார்மில் வச்சுக்கிற கபோர்ட் ஒன்று இருக்கும், அட்டாச் பாத்ரூம் இருக்கும், ஏசி ஏர் கண்டிஷன் எல்லாருமே சார். வெரி குட். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு போயிட்டு உங்கள் ரூமில் குளிச்சிருவீங்க கரெக்டாக சார்? இந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த காக்கி தான் கிளாஸ் போட்டு போடுவோம். ஆமாம் சார். சரி, அந்த காக்கில நீங்க துவைக்கணுமா இல்லை யாராவது துவைச்சி வச்சிருவாங்க? இல்ல, அங்க அகாடமியில லாண்ட்ரி இருக்கு சார், நம்ம யூஸ் பண்ணிட்டு அங்க துவைச்சிட்டு நமக்கு ப்ரெஸ் பண்ணி ரூம்ல ரெடியா வச்சிருக்காங்க. ஃப்ரீயா காசு தரணுமாங்க? இல்ல பே பண்ணுவோம் சார். நம்ம சம்பளத்துல இருந்து அட்ஜெக்ட் பண்ணிடுவாங்க லாண்ட்ரி ரன் பண்றதுக்காக, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு. அதான் லாண்ட்ரிக்கு எல்லாம் எல்லாமே பேர் தான், ஆனா நம்ம நம்ம தயாராதுக்கு முன்னாடி கொண்டு ரூம்ல வச்சிருவாங்க, ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கும். சோ நீங்க போட்டுட்டு நேரா பயங்கரமா சாப்பிடுங்க. அது அது இல்லாமல் ஒரு நாளைக்கு எந்த குசின் இருக்கும், இப்போ சவுத் இந்தியன் குசி என்ன சில நாள் குப்மா இருக்கும், இல்லை இட்லி இருக்கும், சில நாளைக்கு நார்த் இந்தியன் குசி என்ன பரோட்டா ரொட்டி அந்த மாதிரி இருக்கும். அது கூட சாப்பிட்றதுக்கு பன்னீர் மட்டர் அது மாதிரி இருக்கும். காலையில் வெஜிடேரியன் இருக்கும், மதியம் நான்வெஜிடேரியன் சாப்பாடு இருக்கும், நைட் அதே மாதிரி நான்வெஜிடேரியன். சூப்பர். ஸோ ஓ லஞ்சு எல்லாமே சார் எவ்ரிடே நான்வெஜும் இருக்குமா? ஆமாம் சார். பியூர் வெஜ்ஜும் இருக்கும். ஸோ வெஜிடேரியன் இருந்தால் வெஜிடேரியனும் இருக்கு, ரெண்டுமே நான் வெஜ் இருந்தால் அன்லிமிட்டடா லிமிட்டடா நான் வெஜ்? அது லிமிட்டட் எதுவுமே கிடையாது சார். சரிங்க, அதுக்கு அடுத்தது எத்தனை மணிக்கு கிளாஸ் போனுங்க? 7:30 வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:55 கரெக்டாக கிளாஸ் கட்டணும் சார். கிளாஸ் பிசிடிசின்னு சொல்லுவாங்க, பேசிக் கோர்ஸ் ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ்னு. அங்கே முடிச்சுட்டு அங்கே 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், பட் 5 நிமிஷம் முன்னாடியே போயிடும், ஏன்னா அகாடமி சாங் இருக்கும் காலையில். ஓகே, அகாடமி சாங் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ஆரம்பிக்கும் சார். சரி, அங்கே என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? அங்கே 9 மணிக்கு ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 1:30 கிளாஸ் இருக்கும் சார். அதில் ஒரு நாள் கொடுத்து சில நாளைக்கு இந்தியன் பீல் போட்டிருக்கும், சில நாளைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கும், சில நாளைக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் போட்டிருக்கும், சில நாளைக்கு கிரிமினாலஜி இருக்கும், போலீசிங் இன் மாடர்ன் இந்தியா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர், எத்திக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் கிரைம் எல்லாம் சொல்லி தந்துருவாங்க. ஒரு கால் டேட்டா எப்படி அனலைஸ் பண்றது, ஒரு கால் இருக்கும் கால் ரெக்கார்ட் எடுத்தோம்னா எப்படி அனலைஸ் பண்றது, யார் யார் பேசுறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க அந்த கால் ரெக்கார்ட் வச்சு அவங்க லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஏரியால இருந்து கால் பண்ணாங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் பிராக்டிகலான ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய சொல்லி தருவாங்க சார். அது இல்லாமல் அப்புறம் ஃபாரன்சிக் சயின்ஸ் மெடிசன் இருக்கும், ஒரு டெட் பாடி கிடச்சுன்னா அது எப்படி எவ்வளோ நேரம் இருக்கு, எவ்வளோ நேரம் இருக்கு இறந்துன்றது கண்டுபிடிக்கிறது. ஓ, அதெல்லாம் அதெல்லாம் உண்மையான டெட் பாடியே கொண்டு வந்து பண்ணுவாங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் நமக்கு சிமுலேஷன்ல வந்து போட்டு காமிப்பாங்க வர்ச்சுவலா, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் லைவா போஸ்ட்மார்ட்டம் காமிப்பாங்க சார். போஸ்ட்மார்ட்டமும் காமிப்பாங்க, எக்ஸ்பிளைனிங் பீரியட், ட்ரைனிங் ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க, இது என்னென்ன போஸ்ட்மார்ட்டம் சேஞ்ச் இருக்கு, எந்த இதனால இறந்துருக்காங்க அப்படின்றத நம்ம லைவா காமிப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களை டெக்னிக்கல் பார்ட் ஃபர்ஸ்ட், மார்னிங் பிசிக்கல் பார்ட்டு, அப்புறம் உங்களுடைய இன்டெலக்சுவல் பார்ட்டுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் ட்ரெயின் பண்றாங்கல்ல, ஹை இந்தியன் பீனல் கோடு, எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் கஷ்டமா இருக்குமா அதெல்லாம் படிக்க? இல்ல ஈஸி தானா? யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் அப்படி பெருசாக சொல்ல முடியாது சார். ஆனால் அங்கே இருக்க டைம் ஷெடியூலில் அவங்க சிலபஸ் ரொம்ப அதிகம் சார், ஸோ அதனால டாக்ஸிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா அப்படி கஷ்டம் சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது, நீங்கள் ஆர்வம் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு லஞ்ச் பிரேக்குங்க?
லஞ்ச் பிரேக் முதல்ல வந்து ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் 1.5 மணிக்கிட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார். ஆனா அந்த ஒரு முதல் 2 மாசம் போனதுக்கப்புறம் நீங்க எந்த கேட்டருக்கு போறீங்கன்றது கொடுத்து லாங்குவேஜ் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒருத்தவங்க ஹரியானால இருந்து யாராவது ஒருத்தன் வராங்க, கேரளா போறாங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு மலையாளம் கத்துக்கணும். ஸோ கேரளா போறதுக்கு முன்னாடி அதனால அந்த லாங்குவேஜ் கிளாஸ் மதியம் 1.5 மணில இருந்து ஆரம்பிச்சு 2.5 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் 1.5 மணிக்கு லஞ்ச் போயிட்டு இருந்தவங்க அது 2 மணிக்கு தான் லஞ்ச் போவாங்க. எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் போகணும். இந்த உங்க சொந்த தமிழ்நாட்டுல இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கே வந்தாலும் கூட ஒரு உங்க இஷ்டப்படி விருப்பத்துக்கு ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். 2.5 மணிக்கு நீங்க திருப்பி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30-4 மணி மாதிரி அடுத்த செஷன் போகணும். ஸோ 2.5 மணிக்கு லஞ்ச் போயிட்டு 4 மணி வரைக்கும் ஃப்ரீயா? ஆமா சார். ஸோ வேணும்னா குட்டி தூக்கம் போட்டுக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜயகாந்த் யூஸ் பண்றது, நம்ம படத்துல சூர்யா யூஸ் பண்ணுவாரு, உங்களுக்கு ஸோ அதனால அது ஹேண்டில் பண்ணுறது ப்ரொஃபிஷியண்டாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பிஸ்டல் ட்ரைனிங்ல இருக்கும். அது இல்லாமல் அசால்ட் ரைஃபிள் ட்ரைனிங்கும் இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் சார். ஸோ மெயின் ஃபோக்கஸ் பிஸ்டல் இருக்கும். அது இல்லாமல் எல்லா வெப்பனும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. 303 இருக்கட்டும், AK-47 இருக்கட்டும், MP5 இருக்கட்டும், கார்பைனாக இருக்கட்டும், 0.22 ரைஃபிளாக இருக்கட்டும், ஸ்னைப்பர் ரைஃபிளாக இருக்கட்டும், அதனால எல்லா வெப்பனுமே வந்து கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் வெப்பன் முதல் கொண்டு எல்லாருமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது அன்னை ஃபுல்லா உங்களை ரெடி உங்களால இது பண்ண ஃபயர் பண்ணலாம். ஆமா ஃபயர் பண்ணுங்க. இப்ப ஸ்னைப்பர்னா எத்தனை இது வரைக்கும் தூரம் வரைக்கும் அடிக்க முடியும்? சோ நல்ல நல்ல ஸ்னைப்பரா இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரைக்கும் டார்கெட் எங்கேஜ் பண்ணலாம் சார். டார்கெட், ஆமா டார்கெட் நீங்க சொன்ன இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் குள்ளார சுடலாம். சோ நீங்க அந்த அளவுக்கு எக்யூப் பண்ணிடுவாங்க அங்க உங்களை? இல்ல சார், நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட் ஆகும் சார். உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க, ஸ்னைப்பர் ரைஃபிள்னா எப்படி, இது மெக்கானிசம் எப்படி, இந்த மாதிரி ஃபயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நீங்க ப்ரொஃபிஷியன்ட் ஆகணும். அதுக்கு மேலே நீங்க திருப்பி தனியாக அதுக்கு ட்ரைனிங் போய் பண்றது. பட் ஜென்ரலா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இது பண்றது இல்லை. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலைசேஷன்றதுனால லோவர் லெவல் ஆஃபீஸர்ஸ் போவாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சூப்பர்வைஸ்டி கெபாசிட்டியில இருக்கிறதுனால என்னன்னா என்ன இதுல என்ன பிரச்சனை வரும் என்னன்றது ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஆனா பிஸ்டல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ண முடியும் இல்ல? எல்லா எபிசோடுமே பிஸ்டல் நல்லா பிஸ்டல் AK-47 தான். சரிங்க, அது இப்ப 4 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் இதெல்லாம் வெப்பன் ட்ரைனிங்? இதெல்லாம் 4 மணி வெப்பன் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 வரைக்கும் இருக்கும் சார். 5:30 இருந்து அப்புறம் 5:30 நீங்க திருப்பி ஸ்போர்ட்ஸ் டெஸ்க் மாத்திட்டு ஈவினிங் கேம்ஸ்க்கு போகணும். நல்ல டீ ஏதாவது தருவாங்களா? இல்ல, சாயங்காலம் டீ எல்லாம் கொடுக்க மாட்டோம். டீ காஃபி எல்லாம் கிடையாது இல்ல சார். பாஸ்கெட்பால் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேம் ரெடி 7 மணிக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகும் சார். டின்னர் 8 மணிக்கு ரெடி ஆகும் சார். ஓ, ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னா என்ன இருக்கும் அப்போ சார்? ஸ்நாக்ஸ் ஃப்ரூட் இருக்கும் சில சமயம், ஒரு சில நாள் நூடுல்ஸ் இருக்கும், ஒரு சில நாள் இளநீர் கொடுப்பாங்க. அது நம்ம மெஸ் நம்ம தான் ரன் பண்ணுவோம் சார். ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரன் பண்ணுவாங்க. ஸோ மெஸ் செக்ரட்டரி என்ன சொல்றாரோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. 7 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 8 மணிக்கு பசிக்குமா? பசிக்கும் சார். அவ்வளோ வேலை ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தா பசி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் சாப்பிடுவாங்க சார். ஓகே, 8 மணிக்கு என்ன இருக்குங்க? 8 மணிக்கு நல்ல டின்னர் இருக்கு. ஒரு சில நாள் ஃபார்மல் டின்னர் நைட்டுன்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் பண்ணுவாங்க.
அது வந்து இப்போ ஸ்டேட்ல ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை வந்து அஃபிஷியலாக ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது அங்கே எப்படி அட்டன் பண்ணணும் என்ன ட்ரெஸ் கோட் எப்படி டிக்கெட்ஸ் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது முதல் கொண்டு சொல்லித்தருவாங்க. ஆமாம் அது ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல ஸ்பூன் வச்சு இது பண்ணி வச்சு எப்படி சாப்பிட்றது என்னன்றது சொல்லித்தரும். ஸோ டின்னர் நைட் இருக்கும் ஒரு சில சமயம் மொத்தம் அகாடமி அப்போ நாலு டின்னர் நைட் நடக்கும் சார் அகாடமி ட்ரெயினிங். அப்போ வந்து எந்தெந்த லைட்லாம் போடுவாங்கல்ல? ஆமாம் சார் ஃபேமிலி லைட்லாம் போடுவாங்க. அது என்னன்னா எங்களுக்கும் மசூரியில் சொல்லித்தருவாங்க அது சிஸ்டாச்சாரம் சொல்லுவாங்க சிஸ்டாச்சாரம். ஆமாம் அதாவது சீஃப் கெஸ்ட் சாப்பாடு அவர் ஸ்பூனு கீழே வச்சுட்டா நம்ம எல்லாம் வச்சிடணும். ஸோ அதனால நம்ம சீஃப் கெஸ்ட் எங்கேயோ உட்காந்துருப்பாரு நடுவில். ஸோ நம்மளால மூளையில இருக்கிறோம்னுங்களா நம்மளுக்கு தெரியாதுன்றனால லைட் இது பண்ணுவாங்க அதான் எட்டிக்கெட்டு. அவர் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம ஸ்பூனை வச்சிடணும். ஸோ முக்காவாசி காலம் நாங்கள் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் தான் ஸ்பூனை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அதுக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்படி என்ன பண்ணுவோம்னா முடிச்சோடனே நேராக போய் வெளியில போய் கங்கா தாபான்னு ஒன்று இருக்கும் லபாஸ்னால சார் வெளியில போய் தாபால சாப்பிட்டு தான் அப்பதான் உங்களுக்கு அங்கே எப்படிங்க வெளியே போற டைம் வெளியே போனீங்கன்னா 10 மணிக்குள்ள இது இல்லாம என்பே இல்லாம பாரத் தர்ஷன் ஐஏஎஸ்ல இருக்கு சார். ஐபிஎஸ்க்கு பாரத் தர்ஷன் இருக்கா?